Thursday morning, 10 a.m. Good morning, Shankar. Good morning, sir. I am a manager. I go to the company. He is one and everything here. ராயல்சீமா ஸ்பெஷல் இந்த ஸ்டெப் இருப்பார் டு த டாய்லெட் தர் ஆர் வாஷ்ரூம் சிங்க் பார்க் பேசன்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டிப்பாகவும் உண்டு. These folks are hard working all the time. All the time. Picking leaves, tending to the trees. Unbelievable. Mushroom monkey. ஒரு பானை ஷேப்புக்கு வர அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை கொட்டிக்கின்னு ஒரு மாதிரி ஒரு மந்த நிலை வந்துருச்சு. அதை போக்கடிக்கிறேன் பேர் வழின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஸ்க் நிறைய டீயாக குடிச்சுக்கிட்டேன். குடிச்சுக்கிட்டு எங்கே போனேன், சரி இந்த சங்கமேஸ்வரா டெம்பிள் இருக்குது ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆத்மக்கூர்லேருந்து. இந்த எக்கோ ரிசார்ட்லேருந்து ஆத்மக்கூர் அது ஒரு 6 கிலோமீட்டர். என்னடா ஃபேமஸ் அங்கே சங்கமேஸ்வர் டெம்பிள், அது ஒரு லேக் நடுவில் இருக்குது. சங்கமேஸ்வர் லேக் நடுவில் நல்லமலை ஃபாரஸ்டினுடைய பார்டரில் இருக்குது, நந்தியாலா டிஸ்ட்ரிக்ட், ஆந்திரப்பிரதேஷ். போகிற வழியில் நல்ல மழை, ஒரு 15-20 நிமிஷத்துக்கு பெய் மழை பெஞ்சது. அப்புறம் எங்கடா பெஞ்சது மழை அப்படின்ற மாதிரி திரும்பி வெயில் காய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 இடத்துல ஒதுங்கினோம், ஒரு காட்டன் ஃபீல்டில் போய் நேரம், அதுக்கு அடுத்த வாட்டி ஒரு ஸ்கூலில். அந்த கதை அப்புறமா சங்கமேஸ்வர் லேக் எருமம்மாடு கணக்காக எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு, பயங்கர பெரிய லேக்காக இருக்குது. இந்த லேக் எங்கேருந்து வந்துச்சு, நம்ம பேக் வாட்டர்ஸ் ஸ்ரீசைலம்னுடைய ரிசர்வாயர்னுடைய பேக் வாட்டர், அதுலேருந்து தண்ணி பொங்கி இங்கே ஓடி வந்துருச்சு, இந்த இடத்துல சேருது. இதெல்லாம் எங்கேருந்து பார்த்து இந்த தண்ணியெல்லாம் ஒரு 7 ரிவர்ஸ் கிருஷ்ணானுடைய ட்ரிபியூட்ரிஸ்லாம் சேர்ந்து சப்த சங்கம், சப்த ரிஷியா சப்த நதி சங்கம் சொகான பேர் சொல்லி இங்கே தண்ணி உரப்பி வச்சுருக்கிறானுங்க. சரி கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா கோவிலை காணும், என்னடா கோவிலை காணும் பார்த்தா கோவில் தண்ணிகளை மூழ்கி போச்சு. 6 மாதம் மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணிகளை போயிடுமாங்க கோவில், எல்லோரும் சோகத்தில் இருக்கிறாங்க. என்னடா சோகத்தில் இருக்கிறீங்கன்னு கேட்டேன், சாமிக்கு சூடங்காட்டம் இல்லையே, அதுவும் மரத்தில் செஞ்ச சாமி, அது ஒரு வேப்ப மரத்தில் செஞ்ச லிங்கம், அது தண்ணிகளை போயிடுச்சு, ஒரே மனசு கஷ்டமாக இருக்குது, பூஜையே பண்ண முடியல எங்களால், வருத்தமாக இருக்குது. சரி எல்லோரும் கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு சொல்லி நான் அப்படி திரும்பி பார்த்தா எல்லோரும் குஷியாக இருக்கிறாங்க ஒரு பக்கத்தில். நீங்கள் என்னடா குஷியாக இருக்கிறீங்கன்னு கேட்டால், நாங்கள் தான் இங்கே குடியானவர்கள், ஃபார்மர்ஸ், ராயல்சீமா ஃபார்மர்ஸ், நாங்கள் எங்களுக்கு தண்ணி நிறையா வந்துருச்சு ரிசர்வாயரில், இதுவே செமி ஆரிட் கண்டிஷனில் இருக்கிற ஒரு ஏரியா இது, இங்கே தண்ணி வானம் பார்த்த பூமி, இந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறது கஷ்டம், இங்கே தண்ணி கிடச்சிருக்குது, நாங்கள் இப்போ இங்கே பருப்பு மிளகா வேறு என்ன காட்டன் இதெல்லாம் போடுறோம் நாங்கள், எங்களுக்கு தண்ணி வந்ததுன்னா சந்தோஷம் இல்லையா அப்படின்னு அவங்க சந்தோஷம், ஒருத்தர் சந்தோஷம் ஒருத்தர் துக்கமாக இருக்குது, ஒருத்தர் துக்கம் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன செய்ய, இது நடுவில் சாமியை பார்க்க முடியலையான்னு சொல்லி ஒரு வருத்தம், சந்துக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரின்னு ஒரு 4-5 செல்ஃபிலாம் ஏற்றுக்குன்னு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அங்கே ஒரு 2-3 கோரக்கல் இருந்தது. கோரக்கல்னா என்ன, தட்டையா என்ன சொல்லுவாங்க அந்த பேர், வந்து போச்சு. அந்த கோரக்கல்ல ஏறி ஒரு ரவுண்ட் அடிக்கலாம், எது எது வரைக்கும் போக முடியுமோ போய் பார்க்கலாம், எங்கே தான் மூழ்கிருக்குது இந்த கோவில்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அங்கே சரகஷ்டு குப்புற 2 மீனவர்கள் உழுந்து கிடந்தாங்க. சரி சலாபத்தில் இருக்கிறவங்க, மட்டையில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பட்டையை போட்டு நல்லா அவங்கள நான் கண்டுக்காத விட்டுட்டு, அது இல்லாமல் ஒரே மீன் வாடை வேறு, அதில் கபால்னு தூக்குது வளர்ந்து போன மீன், நம்மளுக்கு சாப்பிட்ட காற்றில் சாப்பிட்ட உகியா நாள்லாம் வெளியே ஓடியாருது. சரி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு ஓடியான்ட்டேன்.
இந்த கோவில் சங்கமேஸ்வரா கோயில் 11th century ராஷ்டிரகூட்டா பாதாமி பாதாமி சாளுக்கியா இந்த மாதிரி பயங்கரமான வாயு நுழையாத பேரில் இருக்கிற ராஜாங்கள்லாம் கட்டி விட்டது. இதை தவிர ஒரு 4 கோவில் சேர்த்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருக்கிறாங்க. சித்தேஸ்வரம், கபிலேஸ்வரம், சோமேஸ்வரம், மல்லேஸ்வரம் அப்படின்லாம் சோக்கான பேர்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு இங்கே தண்ணியில் முழுக போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டாங்க கர்னூல் டிஸ்ட்ரிக்டில். இந்த சங்கமேஸ்வரம் டெம்பிள் ஒண்டி எல்லாம் இது நாங்கள் மூவ் பண்ண போகிறதில்ல. அது எதுக்கு அப்படின்னா ஆர்கிடெக்சரலி இது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, இது சாதி கோவில், இது பந்தா கோவில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் அப்புறமா அதை நவுத்தி பார்த்துருக்குறாங்க, சரி வேணாம்னு சொல்லி திருப்பி எத்தனைங்க. நிறைய விளையாட்டு காட்டியிருக்காங்கப்பா. வாட்டர் பாலிடிக்ஸ் பயங்கரமான விஷயம் தெரியும்ல, எங்கே போனாலும் அது உண்டு. இந்த 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 ஏரியாவில் ரொம்ப சோகம், ராயல்சீமா வந்து போன இடத்துல தான் தண்ணி பாலிடிக்ஸை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அது இல்லாமல் இந்த ஏரியாவில் தான் தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் நம்ம NTR ஆரம்பித்து விட்டார் 80s. அதுதான் நம்ம மெட்ராஸில் பூண்டி ரெட் ஹில்ஸு அங்கெல்லாம் அந்த ரிசர்வாயர்லாம் தண்ணி ரோப்புறது அந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் வழியாக தான். அதுவும் ஒரு பெரிய டமாசான கல்ட்டாக வந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ வாட்டர் பாலிடிக்ஸ், சொக்கான பாலிடிக்ஸ். அந்த வாட்டர் பாலிடிக்ஸை பற்றி பேசணுன்னா நெஞ்சில் இருக்க தண்ணியாக வந்துடும், இல்லாட்டி கண்ணில் தண்ணி வரும். எப்படி பார்த்தாலும் தண்ணி தண்ணியாக இருக்குது பாரு. சரி விடு, இதை பற்றி என்ன பேசுறது, ராத்திரி போயிட்டு. சரி கோவிலுக்கு போயிட்டு ஒரு சமயத்தில் போயிட்டு சல்பா மேட்டரை பேசுகிறேன்ப்பா. இந்த ரோடு பார்த்தீங்களா, இது பேர் தான் மெட்டல் ரோடு. இந்த ஸ்கூலில் நின்றுன்னு சொன்ன இல்லையா மழைக்கு, இந்த டீச்சர் சொல்லிச்சு இது மாதிரி நீங்கள் போகிற வழியில் அங்கே லாஸ்ட்டு 2 kilometers ஃபுல் மெட்டல் ரோடு இருக்கும். மெட்டல் ரோடுனா இன்னமும் சோகா இருக்கும்னு நினச்சி நான் போனேன். நான் பார்த்தா வெறும் கிராவல் கிடக்குது. இந்த ஊர்லாம் மெட்டல் ரோடு அப்படின்னா உஷாராயிடணும். வெறும் கல்லை கொட்டி வச்சுருந்தாங்கன்னா அது மெட்டல் ரோடு. அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஒரு விதத்தில் புரியுது, எதுக்கும் அதை அவாய்ட் பண்ணிட்டு சைடில் ஓட்டின்னு போகிறது தான் உத்தமம்னு சொல்லி அதே பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தாலே புரியுது பார், ஊர் எப்படி வளர்ந்துருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக லேக்கு, தண்ணி பொங்கி கிடக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஷ்ரப்பர் எல்லாம் பார்த்தா ஏண்டா நான் தண்ணி ஒரு சொட்டி யாருனா கொடுக்குவா அப்படின்ற மாதிரி கிடக்குது. ஐயோ பாவமாக வளர்ந்து போய் ப்ரௌன் கலரில் பிக்சர்னுடைய கலர் டோனே மாற்றி விட்டுருச்சு, அவ்வளோ வளர்ந்து கிடக்குது. இதை தாண்டி போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி கிராமம்லாம் நிறைய வந்துச்சு. குட்டி கிராமம்லாம் வரத்துக்கு அடையாளம் ரெண்டு இருக்குது. கிராமம் ஆரம்பத்தில், கிராமம் முடிவில், அதாவது எந்த பக்கத்துலேருந்து வர்றேன்னு வச்சு. எங்கேயே பார்த்தாலும் சாணி இருக்கும் ரோட்டில், அது தெரியாது யானை. இந்த யானைன்றது மாடுலாம் அவங்க வீடு வருதுன்னோ இல்லாட்டி வீட்டை விட்டு கிளம்புறோன்ற ஒரு ஃபீலிங் வருதுன்னுமோ அந்த இடத்துல கபால்னு அது சாணியை போட்டு போயிடுதுங்க. எங்கே பார்த்தாலும் சாணி, ஊர் ஆரம்பத்தில் இல்லை ஊர் முடிவில், அது ஏன்னு தெரில, தட்டை தட்டையாக கிடக்குது. நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா கூட இந்த சாணியில் வெக்கலை சேர்த்து சாணி முட்டை தட்டி இருக்கிறேன், நல்லா உருட்டியாக பண்ணி செவத்தில் செவனிலே அப்படின்னா அது பச்சக்குன்னு போய் ஒத்திக்கின்னு ஒரு பேன் கேக் தயாராகும். அது என்ன வெந்நீர் வைக்கிறதுக்கு அது இதுக்கெல்லாம் உதவும், சூப்பரான விஷயம். அதை தவிர இந்த முந்திரி பருப்பு, முந்திரி காயா, முந்திரி கொட்டை அதெல்லாம் கொளுத்துறதுக்கு அந்த முட்டையை தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சாணி முட்டையை தான். சோகா இருக்கும் அந்த விளையாட்டுலாம் சின்ன வயசில். இப்போ அது மேலேயே வண்டி ஓட்டின்னு போயின்னு மழையில் வேறு அது பரப்பி சாணி வளர்ந்து பஜாராக இருக்குது. இதே மாதிரி தான் நான் இந்த ஹிமாச்சல், உத்தரகாண்ட், மோஸ்ட்லி ஹிமாச்சலில், ஹிமாச்சல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க பேட் பாலக்குன்னுவாங்க, இந்த ஷெப்பர்ட்ஸ் ஆடு மேய்க்கிறவங்க மேலே மேலே போயிட்டு நிறைய 500-1000 ஆடு மேய்ப்பாங்க. ஓசி புல்லு தானே அங்கே, அந்த இடத்துல மரம்லாம் இருக்கும், அங்கே கட்டையை ஓடிச்சிக்கின்னு சூடு சாப்பாடெலாம் கொளுத்திப்பாங்க நெருப்புக்கு தண்ணிக்கெல்லாம். ஆனால் கொஞ்சம் மேலே போக போக அந்த சிசு அந்த மாதிரி ஏரியாலாம் இந்த அட்டல் டனல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சூப்பரான பிரிட்ஜ் அது. அதை தாண்டி போயிட்டிங்கன்னா நீங்கள் சிசுலாம் வரும், ரொம்ப குளிர் பிரதேசம், மலை வேறு ரொம்ப ஜாஸ்தி ஹிமாலயாஸில். அங்கே போயிட்டிங்கன்னா எல்லாம் ஒரு மரமும் இருக்காது, புல் தான் இருக்குது, உயரமான மரம். ஸோ அந்த இடத்துல போன அப்புறம் அங்கே மரம் இல்லைன்றதுனால அங்கே அவங்களுக்கு சாப்பாடெலாம் பண்ணுறதுக்கு கொளுத்துறதுக்கெலாம் என்ன வேணும், அந்த யாக்னுடைய சாணி இருக்கும், அது வளர்ந்து போயிருச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்துட்டு அது எங்கே பார்த்தாலும் உந்து கிடக்கும், அதை எடுத்துன்னு வந்துட்டு அதை வச்சு தான் பண்ணுவாங்க. நானும் காட்டில் சுற்றுற சமயத்தில் இந்த கொசு தொல்லை தாங்காது சொல்ல சமயம் வெளில படுப்போம். நிறைய இடத்துல டென்ட்டெல்லாம் போட முடியாத நிலைமையெல்லாம் கூட இருந்திருக்குது. அப்போது என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி இடத்துல தூங்க சொல்ல இந்த யானை சாணி எடுத்துன்னு வந்து அதை புகை போட்டு கொளுத்திட்டு கொசு வராத பார்த்துக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், நிச்சயமாக நல்லா வேலை பண்ணும் அது. இதில் ஒரு ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த மாட்டு சாணி, குதிரை சாணி, இது எல்லாம் எல்லாம் எல்லாத்தோட இந்த யானை சாணி தான் இருக்கிறதுலேயே வாசனை ரொம்ப கம்மி, நாற்றம் கம்மின்னு சொல்லலாம். அது ஒரு பக்கம், ரெண்டு சைட்லேயும் பாருங்கள் எவ்வளோ குப்பை கிடக்குது. இந்த கோழி ரெக்கை கிராமம் ஆரம்பத்தில் கிராம முடியல, ஒன்று சாணி, ரெண்டாவது இந்த கோழி ரெக்கை, எங்கே பார்த்தாலும் கோழி ரெக்கையை போட்டுறாங்க, அனிமல் வேஸ்ட். இந்த பசங்களுக்கு தெரில, ஒரு அடையாளமானு தெரில, ஊர் வரப்போகுதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங்கான்னு தெரில, அதுக்கோசரம் கோழி ரெக்கையை போட்டு வைக்கிறாங்களான்னு. எங்கே பார்த்தாலும் அந்த கோழி ரெக்கை ரெண்டு பக்கத்துலேயும் கிடக்குது, ஒரே கப்பு தூக்குது, கிராமத்தினுடைய அழகே பாழழிஞ்சிடுறது. நான் சோகா கிராமத்தில் போகிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் போகிறோம், அந்த கபால்ற வாசனை கிடக்குது. இது பார்த்தீங்களா, அலெக்ஸ் த லயனில் அந்த மடகாஸ்கர் அது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு, இல்லை இல்லையா? நான் மழைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரைட் ஹேண்ட் சைடில் வருது, காட்டன் ஃபீல்டு கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு. அவங்க ரொம்ப வருத்தாங்க, மழையை பார்த்து அள்ளு விட்டுக்குச்சு, எங்கடா நம்ம ஹார்வெஸ்ட் ஆகப்பாயிருமான்னு. பாவம், நல்ல வேலை நின்றுச்சு மழை. தண்ணி பேஞ்சாலும் கஷ்டம், தண்ணி இல்லாட்டியும் கஷ்டம், எல்லாமே கஷ்டம்தான். அது கிடக்குது இந்த ஸ்கூல் பாருங்கள், ஸ்கூல் வாசலில் எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை கிடக்குதுன்னு. அந்த பசங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஆகுது, சொல்லித்தரலாமா பிளாஸ்டிக்கு அது எங்கேயும் போகாதுப்பா, மண்லேயே கிடக்க போகுது தான், இதை தூக்கி போடுங்க, எதுனா சொல்லித்தரலாம், ஒழுக்கம் சொல்லித்தரலாம். ஸ்கூல் வாசலில் தும்பை போடுறது இன்னும் சோகம், அந்த பசங்களை கெத்து விட்டா மாதிரி ஆகலை. நல்லா பசங்களுக்கு நல்ல சொல்லித்தரது போயிட்டு அவங்களையும் கெத்து விட்றாங்க. அது ஒரு இந்த கிராமத்துலேயே நிறைய குப்பை, பிளாஸ்டிக் குப்பை ரொம்ப ஜாஸ்தி சிட்டியை விட. சிட்டியில் எல்லாமே குப்பை தான், ஜனங்களையும் தான் சொல்கிறேன் ஓரளவுக்கு. ஆனால் அந்த கிராமத்தில் இவங்க எல்லாமே எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தூக்கி போட்டு பழக்கம். ஏன்னா எல்லாமே வந்து பயோடிக்ரேடபிள், அதனால் அவங்களுக்கு கவலையே கிடையாது, சாப்பிட்டு தூக்கி போடுறது எல்லாமே. இன்னும் வாழைத்தூளை தூக்கி போட்டால் என்ன ஆக போகுது அந்த மாதிரி. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கையும் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்து தூக்கி போடுறதுல ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரிய மாட்டேன்னது. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக்கை போட்டு வைக்கிறானுங்க. அது ஊர் ஃபுல்லாக எங்கே போனாலும் வாட்டர் பாடிலையும் சரி, அங்கேயும் இங்கேயும் எங்கே பார்த்தாலும், சங்கமேஸ்வரிலே கொண்டு விட்டு வைக்கல, அங்கேயும் நிறைய பிளாஸ்டிக் பார்த்தேன். யாருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஃப்ரைட் ரைஸ், சாறு, ஆக்கலு வேற ఏం దారి లేదు తీయడానికి. అంటే పొద్దు నుంచి చూసినా మీరు చేస్తానే ఉన్నారు, చేస్తానే ఉన్నారు. ఇది ఎప్పటి అవుతుంది? మళ్ళా పడుతుంది కదా, మెషిన్లు దొరుకుతుంది కదా, గాలి గాలి అది కట్ చేయడానికి, మళ్ళీ అదే మెషిన్కే దానికి ఇట్లా సగ్గడానికి ఉంటుంది. అది గుంజుతుంది మొత్తం, ఈ ఆకులను గుంజుతుంది, రాళ్ళది ఏం లేదు, ఆకులను గుంజుతుంది. అది మీరు ఇట్లా ఎంతసేపు చేస్తారు? మీరు కానీ ఇంత పెద్ద జాగం చేయడం కష్టమవుతుంది కదా. క్యాకులు ఎప్పుడు రాదా? ఇంకా అయిపోయిందా? చలికాలం అయిపోయింది కదా, చాలా పనే ఉంటుంది. మీకు ఇదేం మొత్తం సరిపోతుంది, సరిపోతుంది కరెక్టే. కానీ
మెషిన్ పెడితే మీరు ఈజీ చేసుకోవచ్చు కదా. వీళ్ళకి పైసలు లేదా? కరెక్టే, కానీ మెషిన్ పెడితే మీరు ఇప్పుడు వేరే పనులు చేసుకోవచ్చు కదా. ఇక్కడ ఇంక ఇక్కడ ఎన్నో పనులు చేయొచ్చు కదా. ఇది ఇంప్రూవ్ అయిందా? అది ఇంప్రూవ్ ఏమంటారు? అభివృద్ధి 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 అయిందా? అభివృద్ధి అయిందా? ఏం నచ్చింది దీంట్లో? క్వార్టర్స్ ఇస్తారా మీకు? క్వార్టర్స్ ఇయర్ మీరే రావు, మీ ఇంటి నుంచి రావాలి. వాళ్ళే ఇస్తారంటే, వాళ్ళే ఇస్తారంటే ఇవ్వడం లేదు సార్. క్వార్టర్ ఇస్తలేదు సార్? మళ్ళీ ఎక్కడ ఉంటారు మీరు? ఇక్కడ ఇంట్లో దగ్గర ఉంటారు. మళ్ళీ వేరే వాళ్ళకి క్వార్టర్స్ ఉన్నది. ఏదైనా సార్, నేను కుక్ దగ్గర మాట్లాడినా, నేను వంట మంచి మాస్టర్ ఉన్నాడు సార్, ఆయనకి క్వార్టర్స్ ఉన్నది కదా. ఆయనకంటే అక్కడ ఉంది, ఆయన కర్నూలు నుంచి వచ్చినాడు కాబట్టి అక్కడ ఉంది. అట్లా మా ఇండ్లు దగ్గర కాబట్టి ఇస్తలేదు. ఎట్లా పోయి వస్తారు మీరు? ఇద్దరు పోతాము, ఇంక అక్కడ కూడా ఉంటారు లోపల. దర్గా ఇక్కడ దర్గా వెళ్తారు, చూస్తారు నచ్చుకొని వస్తారా? భయం లేదు? ఎవరు ఎందుకంటే కనిపిస్తారు? అట్లా ఏం చేస్తారు ఇప్పుడు? ఇంకా కొన్ని ముందులు అయితే అప్పుడు కొంచెం భయం ఉంటుంది, ఇప్పుడు అంత ఆర్డర్ రావాల్సిన కాబట్టి భయం ఉండదు. రావు ఇటు అంటే వస్తాయి సార్. చూస్తారా మీరు? దాన్ని చూడడానికి ఎక్కడి నుంచి వచ్చినా కానీ నాకు మాత్రం కనిపిస్తుంది. చాలా మంది కనపడతారు సార్, టైగర్ కూడా. అవును, ఇక్కడికి వచ్చిన తల్లి చాలా మంది చూసినారు కూడా టైగర్. నాకు లక్ చూస్తారు, చూసినారు సార్. ఇంకా కొంతమందికి అయితే ఇక్కడ ఇక్కడ మూలు తిరిగిపోతారు కదా, అట్లా చెట్లలో ఉన్నదంట. చెట్ల నుండి బయటకు వచ్చి రోడ్డుకు వచ్చి జీబమ్మడి సాందారం నడిచిందంట సార్. మీరు చూసినారా ఇప్పుడు? మేము ఒక్కసారి చూసినాం. పులి ఇక్కడ అడవులనే. మీరు నడుచుకోపోతుంటే? నడుచుకోపోతుంటే అయితే ఒకసారి చెప్పండి, నాకు ఇప్పుడు టైం ఉంటుంది. నడుచుకోపోతే పులి ఏం చేస్తాను? అంటే నడుచుకోక అది వచ్చే క్షణంలో చూస్తాం సార్. అది చూసింది మనము మనసులం కదా, చూసి కొంచెం కేకలేస్తే ఏంటి సరిగి పారిపోతుంది. ఎలుగుబండి అంటే పారిపోదు సార్? అవును, అది వెంట ఎంట పడుతుంది, ఎంట పడుతుంది. చూస్తాం రేపు ఇంకొక రోజు ఉన్నాము. ఏమో మీ అదృష్టం సార్, కనపడుతుంది టైగర్ అయితే. చాలా మంది చూసినారు దీంట్లో, ఇంకా వచ్చిన టోల్ ఇలా చాలా మంది చూసినారు. రెండు రోజులు అయిపోయిందా? మూడు రోజులు అయిపోయింది. ఏమేమి అంతే నుంచి మూడు రోజులు అయిపోయింది. మళ్ళీ ఇద్దరు జరగదు కదా? It's 7 o'clock in the evening that day. Just pitch dark, but for the solar lamps.